சாமிக்கு. கண்ணம்மா. ஏன் கண்ணம்மா, என்னமோ மாதிரி இருக்க. என்னடா கண்ணா, அம்மா இடுப்பு விட்டு இறங்க மாட்டியா? அம்மாவுக்கு ஏண்டா தொல்லை கொடுக்குற ராசா? கேட்க மறந்துட்டேன், உன் புருஷனுக்கு கிட்னி கிடைச்சதா அம்மா? இல்லக்கா, என் கிட்னி கொடுக்க முடியாதா? சொந்தக்காரங்களை கேட்டா ஏதோ சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்க பாக்குறாங்க. வச்சிருந்த எல்லா பணமும் செலவழிச்சு கையில இருந்த நகை எல்லாம் வித்தாச்சு. இப்ப மிச்சம் இருக்கிறது இந்த மச்சக்கிற மட்டும்தான். எனக்கு என்ன பயமா இருக்குக்கா, என்ன செய்யறதுன்னு ஒண்ணு தெரியல. இது இந்தியா,
இது நிச்சயம் உருப்படாது சார். இந்தியாவுக்கு மிலிட்டரி ரூல் வரணும் சார், அப்பதான் அது உருப்படும். அதெல்லாம் சரிங்க, இவ்வளவு நடந்தும் கூட கண்ணம்மா புருஷன் ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு போறாங்களே, எதுக்காக? எதுக்காகவா? லீகல் மெர்சிலஸ் கில்லிங், மூணு இடத்துல ஓபன் பண்றது, சிகிச்சைங்கிற பேர்ல உள்ள இருக்க பாச எடுக்கிறது, எதுக்கும் உதவாத பாடிக்கு தையல் போட்டு கொண்டு வர்றது. ஆபரேஷன் சக்சஸ், பேஷண்ட் டை. Take me to the top.
யா செக்ரட்டரி, நான் தான் ஹெல்த் மினிஸ்டரோட பிஏ பேசுறேன். பணம் வந்துடுச்சா? ஆ வந்துடுச்சு. சரி, நான் கூடவனுக்கு போய் எல்லா சாரையும் ஒப்படைச்சு வந்துடுறேன். டீன் சார் எங்க? சந்தோஷமா சொர்க்கத்துல செட்டில் ஆயிட்டாரு. ஓஹோ, நானும் வந்துட்டு இருக்கேயா. கவர்மெண்ட் அதை சீஸ் பண்ணிடுச்சு. ஜர்னலிஸ்ட் எல்லாரும் கலட்டா செய்யறாங்க.
இது பெரிய நேஷனல் இஷ்யூ ஆயிடுச்சு. இவ்வளவு நடந்தோம், அந்த கிரிமினலை பத்தி ஒரு சின்ன குழு கூட கிடைக்கல. இதை யாரோ இன்டெலிஜென்டா செய்யறாங்க சார். நாலு செவத்துக்குள்ள நடந்த விஷயம் வெளியில தெரிஞ்சிருக்குன்னா நம்ம ஆளுங்கள யாரோ தான் இந்த இன்ஃபர்மேஷனை வெளியில லீக் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் சார். என்னையே இந்த ஆட்டம் ஆட்டான யார், அவன் எங்க இருக்கான், எப்படி இருப்பான்? Yes.
பெருசா உடம்ப மட்டும் வளர்த்து வச்சிருக்கீங்க, நடக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கா? போங்க. கணேஷ், நீ திரும்பி வரதுக்கு லேட் ஆனாலும் ரொம்ப பயந்துட்டேன். போன வேலை என்னாச்சு? திவ்யா வரட்டும். கைதிகளுக்கு உபதேசம் பண்றதுக்கு மாதாஜி வராங்க, அவங்களுக்கு பாஸ் கொடுத்து உள்ள அனுப்புங்க. ஓகே சார். நாம நினைச்ச மாதிரியே டோட்டல் போலீஸ் போர்ஸே டென்ஷன்ல இருக்கு. இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப சிவியரா இருக்குன்னு நம்ம ஆள் மெசேஜ் கொடுத்தான். நான் அடுத்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குற வரைக்கும் நீ இங்க இருந்து வெளியே வராத. ஓகே. சீக்கிரம் அவுட்டா. போட்டோல ஓட்டினதுக்கு இவனுக்கு ஏன் கோபம் வந்துச்சு?
அவ என்ன இப்ப தங்கச்சியா? தங்கச்சியா இருந்தா நம்ம கூட படுக்கவேன்னு கேட்டிருப்போமேடா. காதல் கொஞ்சம் சும்மா, தமிழ் கொஞ்சம் மொத்தமா, மலரட்டும் ஒரு பொம்மா
At the moment I switch it on.
நல்லா கிளீன் பண்ணுங்க, பேசிக்கிட்டு நிக்காதீங்க, காதல விடுதல. நான் இன்னைக்கு வெளியே போகணும், இந்த தடவை நிலைமை சரியில்லை, ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப டேஞ்சர். மஸ்தான் தப்பிச்சு போனது தெரிஞ்சதும் செக்யூரிட்டி அதிகமாக்கிட்டாங்க, டிஐஜி இன்சார்ஜ். சஸ்பெண்ட் ஆன ஜெயிலரமா ஒரு வாரத்துக்குள்ள மஸ்தானை பிடிக்கிறேன்னு சபதம் போட்டிருக்காங்க. என்ன சொன்ன? ஒரு வாரத்துக்குள்ள மஸ்தானை கைது செய்யறாங்களாம். அப்படின்னா நான் வெளியே போறதுக்கு பிளான் கிடைச்சிருச்சு. என்னதே? நான் சொல்ற மாதிரி செய். மேடம் மேடம், நீங்க இங்க இருக்கீங்களா? உங்களுக்காக நான் ஊரெல்லாம் தேடிட்டு வரேன். இங்க என்ன செய்றீங்கம்மா? மஸ்தானை பிடிச்சிட்டேன். என்ன ஃபைல்லையா? உண்மையிலேயே அவனை பிடிக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன். ஒரு நிமிஷம் வாங்க. தப்பிச்சு போன மஸ்தான் எங்க இருப்பான்னு அந்த கணேஷுக்கு தெரியுமா? கணேஷுக்கா? எதை வச்சு சொல்றீங்க? கணேஷ் ஜேர்னலிஸ்ட் இல்லையாமா? மஸ்தானோட லைஃப் ஹிஸ்டரி மொத்தமா அவனுக்கு தெரியும். தப்பிச்சு போன மஸ்தான் எங்க இருப்பான், எப்போ என்ன செய்வான், எல்லாம் அந்த கணேஷுக்கு தெரியுமா? அவ்வளவு ஏன்? தப்பிக்கிறதுக்கு முன்னாடி டார்க் செல்ல ரெண்டு பேரும் ஒன்னா தானே இருந்தாங்க. அந்த கணேஷ பரவல்ல வெளியில எடுத்தீங்கன்னா அந்த மஸ்தான் ஈஸியா பிடிச்சிடலாம். ஆனா கைதி கிட்ட ஹெல்ப் கேட்டா என்னோட பிரஸ்டீஜ் போயிடும். பெரிய பெரிய ஆளுங்களே பதவியை காப்பாத்திக்கிறதுக்கு கை கால பிடிக்கிறாங்கம்மா, நமக்கு எதுக்கு பிரஸ்டீஜும் பிரஷர் குக்கரும்? முள்ள முள்ளால தான் எடுக்கணும், கைதிய கைதியால தான் பிடிக்கணும். எந்த ரிமார்க்கும் இல்லாததால ரொம்ப ஈஸியா பரோல்ல கணேஷை வெளியெடுத்துடலாம். ஆனா அவர் சம்மதம் அதுக்கு வேணுமே. அப்பா அந்த விஷயத்த எங்கிட்ட விடுங்க. மறுபடியும் உங்களை பாக்குறதுன்னா அது ஜெயில ட்ரெஸ்ல தான் இருக்கணும். இல்லாட்டி போனா நான் வாழறதுல பிரயோஜனம் இல்லைங்க. பிளீஸ், மஸ்தான பிடிக்க சம்மதிச்சதுக்கு தேங்க்ஸ் 403. அவனை நான் தனியாவே உங்க ஹெல்ப் இல்லாம பிடிச்சிருவேன். ஆனா அவன் சீக்கிரத்துல கிடைச்சிட்டான்னா கவர்மெண்ட்டுக்கும் நல்லது, ஜனங்களுக்கும் சந்தோஷம் இல்ல. அதனாலதான் பிடிங்க. ஹோட்டல்ல தங்க வச்சா அங்க இருந்து நீங்க ஈஸியா எஸ்கேப் ஆயிடலன்னா அதெல்லாம் நடக்காது. ஏன் வீட்டுல தான் தங்கணும், ஹவுஸ்
Thank you.
கணேஷ்ங்க பாத்ரூம்ல இருக்காரா? பாத்ரூம்ல இருக்குது மிஸ்டர் சுப்பராஜ், என் புருஷன். அப்ப கணேஷ்ங்க எனக்கு என்ன தெரியும், போய் பாட்டி கேட்டு பாரு. பாட்டி பாட்டி ஏன் தள்ளிட்டு வர? பாட்டி கணேஷ்ங்க. ஆமா, காலையில இருந்தே காணோம், எங்க போய் பாரு. அவ ஏற்கனவே கணேஷ காணோம்னு தேடிக்கிட்டு இருக்கா, அவளை இன்னும் ஏன் பாட்டி வெறுப்பேத்துறீங்க? நான் எங்கடியே வெறுப்பேத்துறேன், நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு செகண்ட் கூட விடாம அந்த கணேஷ் பின்னாலேயே சுத்திக்கிட்டு இருக்கா. அவனை லவ் பண்றதா இருந்தா சொல்லு, கல்யாணத்தை முடிச்சிடறோம். உங்களுக்கு அறிவு இருக்கா பாட்டி? ஒரு பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா உடனே லவ் பண்ற நடத்துமா? அவ யாரு என்ன தெரியுமா உங்களுக்கு? யாரடி அவன்? உன் கிளாஸ்மேட்னு சொன்னேன், திடீர்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த. வந்ததுல இருந்து புது பொண்ணு மாதிரி அவனே சுத்தி சுத்தி வந்து பேசிட்டு இருந்த. இதெல்லாம் பாக்கும்போது நாங்க என்ன நினைக்கிறது? என்னக்கா பாட்டி தான் புரியாம பேசுறாங்கன்னா நீங்க கூட வா. நீங்க நினைக்கிற மாதிரியா ஓட்டம் இல்ல. என்னமா இல்ல, அவருக்கு அழகு இல்லையா, படிப்பு இல்லையா, இல்ல அந்தஸ்து தான் இல்லையா? இன்னும் எதுக்குமா தயங்குற? மனசுல இருக்கிறத சொல்லிடு பாட்டி. நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி அவ என்னோட கிளாஸ்மேட் இல்ல, அவ ஒரு கைதி. மஸ்தான புடிக்க இவனுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு நம்பி இவனை ஜெயில இருந்து கூட்டிட்டு வந்தேன். ரொம்ப நல்லவன் நாட்டும் நடிச்சு என்னை ஏமாத்திட்டு தப்பிச்சு போயிட்டான். சீட், இவன் இப்படி செய்வான் நினைச்சு கூட பாக்கல. நான் இவனை எவ்வளவு நம்பினேன், என்னையே ஏமாத்திட்டான். என்கிட்டயே கைதி புத்திய காமிச்சிட்டான், நம்பிக்கை துரோகம் செஞ்சிட்டான். சமூகத்தின் அம்சம் நாயகி எல்லாம்.
மஸ்தானவன் தான் கொலை பண்ணி இருக்கணும். அவனை கொலை பண்ணிட்டு என்ன விட்டுருக்கான்னா அவன் பிரெயின்ல ஏதோ ஒரு ஐடியா இருக்கணும். அவன் யாருன்னே தெரியாது. அவன் மனசுல இருக்கிறது எப்படிங்க தெரியும்? ஒரு சின்ன க்ளூ கொடுங்க, பிடிச்சிட வாய மூடுற பொறும்புக்கு நாயே. அவன் நேத்துக்கு எல்லாருக்கும் பொட்டு வச்சு புடவை கட்டி ஒட்டு மொத்தமா 9 நாட்டை உட்கார வச்சுட்டான். அவன் கெட்டிக்காரண்டா. மயிலாட்ட நீங்க வச்சிருந்த ஹைடெக் செக்யூரிட்டிய 10 வயசு பையன் ஜம்ப் பண்ற மாதிரி பண்ணி வந்து என் கழுத்துல கையை வச்சான். அந்த சமயம் ஒருத்தராவது வந்தீங்களா என்ன காப்பாத்துறதுக்கு? சார் அது இல்ல சார். சரி குடுங்க பேசுறா. கார்பரேஷன்ல கக்கூஸ் கழுவுறனுக்கும் காக்கி யூனிஃபார்ம் தரான், உங்களுக்கும் தரான். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? பையனெல்லாம் சொல்றேன், சனிக்கிழமைக்குள்ள நீ போலீஸ் ஆபீசருங்கிற ப்ரூவ் பண்ணு. இல்லன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தீவு தடல்ல நீ காட்சி பொருளா இருப்ப. புரிஞ்சுதா? என்னண்ணா இவ்வளவு பப்ளிக்கா கஞ்சா அடிச்சுட்டு இருக்கியா? ஜெயிலரம்மா பார்த்தா பிரச்சனை ஆயிடுண்ணா. ஜெயிலரம்மா நம்மள பார்த்தா என்னடா? நாம யாருன்னு ஜெயிலரம்மா காட்டுவோம். அண்ணா செக் பண்ணியாச்சுமா? ஸ்டோர் ரூம்ல காளியும் கணேஷும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கம்மா. கணேஷ் வாருங்கள் நண்பர்களே, வாருங்கள். நம்ம கைதி நண்பர்களுக்கெல்லாம் சூடான சூப்பர் செய்தி. அது என்னன்னா, பெட்ரூமாக மாறிய ஸ்டார் ரூம்.
இருந்தா முகத்துல வெக்கமும் கையில மருதானியும் இருக்கணும். உனக்கு வெக்கம்னா என்னன்னே தெரியாது, அட்லீஸ்ட் கையில மருதானியாவது வச்சுக்கோ. ரொம்ப நல்லவல, என்ன விடுறா? ரொம்ப நல்ல தங்கச்சி இல்ல, வச்சுக்கோமா. நீ சாடிஸ்டா? ஆமா நான் சாடிஸ்ட் தான். நான் அப்பா கிட்ட சொல்லுவேன். யார்கிட்ட? ராமச்சந்திரன் கிட்டயா? சொல்லிக்கோ, எனக்கு என்ன பயமா? ஏய் என்னடா அப்பா பேர் வச்சு கூப்பிடுற? அவர் பேர் ராமச்சந்திரன் தானே? அது சரி, அவரு எதிர்ல வந்தாருனா நீ ஏன் பயப்படுற? யார் நானா? அவரு பயப்படுறனா? அதெல்லாம் சும்மா ஜிஜிபி, அவர் தான் என்ன பார்த்தா அப்படியே நடுங்குவாரு. டரரு டரரு. கணேஷ், டாடி டாடி. ஏங்க டாடி? டாடி தாண்டா டாடி. இது இது மருதானி வச்சுக்கிறீங்களா? வேண்டாம்ப்பா. Yeah.
பார்க்குக்கு பொண்ணா பேசுது சொந்தங்கள் புருஷன் கூட அவ பீச்சுக்கு வந்தா பார்க்குது கும்பலாய் பர்த்டே பார்ட்டிக்கு தான் நாமும் போய் வந்தா பேசுது பல விதமா சிரிக்குது சிலுமிசமா தியேட்டர் கண்ணி பெண் சினிமா காண வந்தா சீலம் போனதென்று சிலது கத்து தடா சுட்டு பொசிக்கிட்டா பீட ஒழிஞ்சிரும் வியாதியும் பரவாது டைமும் வேஸ்ட் ஆகாது ஜனத்தை
கணேஷ். நீங்க வாலர்புரத்துல பெரிய எபிடமிக். நீ உடனே செப்டாஜினி கேப்சூல் சொல்ல இங்க வரணும். சரி, நான் உடனே வரேன். நான் தான் கட் பண்ணேன்.
அடிச்சிருக்கோன்ற திமிர்ல உன் இஷ்டத்துக்கு ஆடினா என்ன நடக்கும்னு சொல்றதுக்கு தான் நான் இப்ப வந்திருக்கேன். ஏய் வெட்டுங்கடா.
சமைச்சிருக்காரு, நல்லா இருக்காரு. இனிமே எங்களை மறந்துடுவேன், இந்த உலகத்தையும் மறந்துடுவேன். போற போற ட்ரீம்க்கு போற. கணேஷா என்னங்க டம்மி காப்பி? எல்லா பத்திரிகையும் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஹெல்த் மினிஸ்டர் பத்தி எல்லா டீடைல்ஸும் கிளியரா வந்திருக்கா? நான் பாக்கல. என்னடா நான் எழுதின ஆர்டிகல் வரல? எனக்கு என்ன தெரியும், எடிட்டர் கேளுங்க. ஹலோ, பிள்ளையார்பட்டி ஹீரோ நீதான்பா கணேசா? டேய் தம்பி, நீ கண்டுபிடிச்ச மேட்ரு எங்கடா வரலையேன்னு ரொம்ப கவலையா இருக்கா? டேய் பச்சா, அது அங்க இல்லடா, என்கிட்டதான் இருக்கு. என்னது? ஆரோக்கியத்தை சீரழிக்கும் அறைவை காட்டும் மந்திரி. சபாஷ். 10 லட்சத்தை மூஞ்சில தூக்கி அடிச்ச பணம் நான் போனமோ வாய திறக்கல கணேசா. அதான் அந்த ஃபைல் மேட்டரை என்கிட்ட ஒப்படைச்சிட்டான் உன் சப் எடிட்டர். நீ ஃபைல கொடுக்க மாட்டேன்னு ஒருவேளை என்ன நடு ரோட்டுக்கு எடுத்துட்டு வந்து என்ன அயோக்கியன்னு ப்ரூவ் பண்ணியிருந்தா நீ சரியான ஹீரோவா இருப்ப. ஆனா இப்ப என்னாச்சு, உன் மார்க்கெட் டவுன் ஆச்சு. நான் ஹெல்த் மினிஸ்டரா, மவன நாளைக்கு சிஎம் கூட ஆவேன். நமக்கு நடுவுல சின்ன பையன் ஒருத்தன் 10 லட்சத்தை அடிச்சுக்கிட்டு தழுக்கு குழுக்குன்னு அம்சமான ஃபிகரோட சொல்லிக்கே பிஜேக்கேன்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். அப்போ கணேசா, உன் நிலைமை கடல் தண்ணிக்கு அர்ப்பணம். நீ அப்ப சொன்ன உன் சின்சியாரிட்டி எல்லாம் பணத்துக்கும் என் பதவிக்கும் பறி போயிடுச்சு. கொஞ்சம் திரும்பி பாரு தம்பி, அங்க வீட்டுல உன் சிஸ்டரை பிளாங்க் செக் மாதிரி விட்டுட்டு வந்துட்டு எந்த பொறுக்கையாவது தம் பேனா மையால ஃபில் அப் பண்ணிட போறான் தம்பி, போய் செக் பண்ணு. Oh!
தம்பி, உங்க அப்பா ஐசி யூனிட் கொண்டு போயிருக்காங்க, டாக்டர் வர சொன்னாரு, சீக்கிரம் பாப்பா. முடிஞ்சு போச்சு, வேணா பின்னாடி போய் பாரு.
டெம்பரேச்சர் இங்கேயும் காண்டெய்ன் வார்டில் பார்த்தீங்களா? பார்த்தேன் சார். எக்ஸ்ரே லேப்ல பார்த்தேன். ஸ்கேன் ரூம்ல பார்த்தீங்களா? பார்த்தேன். இனி நீங்க பார்க்க வேண்டியது ஒரே இடம் தான், மார்ச்சுரி. உனக்காக எவ்வளவு நேரமா நான் இங்க காத்துக்கிட்டு இருக்கேன். உன் தங்கச்சியும் உன்னோட ஃப்ரெண்ட் ஆனந்தும் உங்க அப்பாவை வடர ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. 5 மணிக்கு ஆபரேஷனா உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க, சீக்கிரம் போ. இங்க இருக்க கூடாது, சீக்கிரம் எடுத்துட்டு போங்க. டேய் கணேஷ், அப்பா இங்க இருக்காரு, ஆபரேஷன் டைம் ஆச்சு. இவ்வளவு கங்கா
இருக்கா? கூப்பிடு, அவளை பார்க்கணும். உங்களுக்காக வேண்டிக்க கடவுள்கிட்ட போயிருக்கா. உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா, அப்படிலாம் சொல்லாதீங்க. இல்லடா, நீ ஆம்பளை, எப்படியும் பழச்சிக்குவன். தா இல்ல பொண்ணு, நீதான் அவளை காப்பாத்தணும். காப்பாத்துறேன். ஒரு நல்ல சம்பந்தம் பார்த்து அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துரு. கொடுக்குறேன். கடைசி வரைக்கும் அவளுக்கு துணையா இருக்கியா கணேஷ்? இருப்பா. அவளுக்கு சத்தியம் பண்ணி கொடு. இதெல்லாம் எதுக்குப்பா? அண்ணா, அப்பா, அவன் இனி உயிரோடு இருக்கக்கூடாது.
விஷயத்தை தெரியப்படுத்துங்க. நான் உங்களுக்கு ஃபர்தரா மெசேஜ் கொடுக்கும்போது. வெளியில வந்துடும். என்ன ஆனாலும் சரி அவனுக்கு அந்த சான்ஸை கொடுக்க கூடாது.
ஒரு ஸ்பெஷல் ஸ்குவாட் மஃப்டில ஜிஹெச் முன்னால வெப்பன்ஸோட ரெடியா இருக்க சொல்லுங்க. கணேஷ் வந்ததும் உடனடி அரெஸ்ட் பண்ணிடுங்க. ஜாக்கிரதை, ஹெல்த் மினிஸ்டர் கணேஷ் கஸ்டடியில் இருக்க. தாய் மறந்த மாதிரி
யோ, முதல்ல எங்க தலைவர் எங்க இருக்கான்னு சொல்லு. எவன்டா எவன்டா அது எவன்டா உன் தலைவன்? நீ போட்டிருக்கிற சட்டைக்கு பட்டன் இல்ல, கட்டி இருக்கிற வேஷ்டி அழுக்கா இருக்கு. உன்னை பார்த்தா உன் தலைவனுக்கு வாழ்க வாழ்கன் கோஷம் போட்டு இன்னைக்கோ நாளைக்கோ சாகுற மாதிரி இருக்க. உனக்கு வியாதி வந்தா உன் தலைவன் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் சேர்க்க மாட்டான், இங்கே இதே ஜெனரல் ஹாஸ்பிட்டல் சேர்ப்பான். எலெக்ஷன் முன்னால வந்து உங்களுக்கு அதை செய்யறோம் இதை செய்யறோம் சொல்லிட்டு ஜெயிச்சது உங்களை மந்திரி போறவன் உங்க தலைவனா? எப்படா தெரிஞ்சுக்க போறீங்க? ஏய், எப்ப தெரிஞ்சுக்குவீங்க? இனிமே எங்க வாழ்க்கையோட விளையாடினா எங்களுக்கு சரியான வைத்தியம் கொடுக்கல, என்ன எங்க உயிரோட வியாபாரம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கொன்னுடுவோம். தலைவரை கொண்டுட்டியா? இல்ல, உயிரோட தான் இருக்கும், இதே ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கும். பின்பக்க டோர் வழியா ஹெல்த் மினிஸ்டர் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க.